பகவான் ஸ்ரீ கிருஷ்ண உபதேசத்தில் செல்வ செழிப்போடு வாழ உதவும் 5 பொக்கிஷங்கள். வனவாசம் முடிந்து ஹஸ்தினாபுரம் திரும்பிய பாண்டவர்களுக்கும் தாய் குந்திக்கும் மனைவி திரௌபதிக்கும் ராஜா திருதிராஷ்டிரன் மற்றும் ராணி காந்தாரியும் அமோக வரவேற்பு அளிச்சாங்க. இதை தொடர்ந்து ஹஸ்தினாபுர அரசரா பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரனுக்கு மன்னன் திருதராஷ்டிரன் முடிசூட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அதற்கு முதல் நாள் இரவு யுதிஷ்டிரனை சந்தித்து பேசிய கிருஷ்ணர் வாழ்க்கையில் செல்வமும் செழிப்பும் பெற்று நாட்டு ஆள்வதற்கு தேவையான 5 முக்கியமான பொக்கிஷங்களை பற்றி எடுத்து கூறினார். இந்த 5 பொக்கிஷத்தையும் வீட்டில் வச்சா செல்வ செழிப்போட வாழ்வதோடு நேர்மறை சக்திகளை வழங்கி மனதையும் ஆத்மாவையும் நல்வழிப்படுத்த உதவும் அப்படின்னு கிருஷ்ணர் யுதிஷ்டிரன் கிட்ட சொல்லியிருக்காரு. அதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். கிருஷ்ணர் சொன்ன முதல் பொக்கிஷம், இந்த முறைப்படி தண்ணீர் கொடுக்கிறது தெய்வ பக்திக்கு நிகராக கருதப்படுது. அதனால தான் சூரிய பகவானுக்கும் தேவிக்கும் தண்ணீர் வச்சு படையல் செய்கிறோம். அதோட வீட்டுக்கு வரும் உறவினர்களை முதலில் தண்ணீர் கொடுத்து நாம் வரவேற்கிறோம். அடுத்து 2வது பொக்கிஷம் சந்தனம். ஆயிரக்கணக்கான கொடிய பாம்புகள் சுற்றி இருந்தாலுமே சந்தன மரம் தனது வாசனையை இழந்ததில்லை. அதே மாதிரி உன்னை சுற்றி எத்தனை தீமைகள் இருந்தாலும் வீட்டில் சந்தனம் இருந்தால் எந்த தீய சக்தியும் தாக்காது அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டிரன்கிட்ட சொல்லியிருக்காரு. அடுத்து 3வது பொக்கிஷம் நெய். இந்து மதத்தில் பசு புனிதமான விலங்கா போற்றப்படுது. அதனால பசுவுடைய பாலையும் பக்தியோட நம்ம பயன்படுத்துகிறோம். பசுவின் பாலிலிருந்து தயாரிக்கப்படும் நெய்யை பயன்படுத்தி வீட்டில் இருக்கும் கடவுளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால கடவுள் பல நன்மையை நமக்கு வழங்கி ஆசிர்வதிப்பாரு. அடுத்த பொக்கிஷம் வீணை. சரஸ்வதி தேவி வீற்றிருக்கக்கூடிய தாமரை மலர் களிமண்ணிலிருந்து உருவானாலும் அதற்கும் தாமரைக்கும் எந்தவித தொடர்பும் இருக்காது. அதே மாதிரி வீட்டில் சரஸ்வதியின் உருவச்சிலை அல்லது அவரது இசைக்கருவியான வீணையை வச்சிருந்தா வறுமை நம்மளை பிடிக்காது. அடுத்த பொக்கிஷம் தேன். கிருஷ்ணரின் கணக்குப்படி தேன் ஒரு சுத்தமான பொருள். அது மனிதர்களின் எண்ணம் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதோடு வீட்டில் தூய ஒலியை பரவ செய்யும். தேனிடத்தில் இருக்கும் தூய சக்தி வீட்டில் உள்ள எத்தகைய தீங்கையும் அழித்து விடும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இந்த 5 பொக்கிஷங்களை நீங்களும் உங்கள் வீட்டில் பயன்படுத்தினீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.